இந்தியாவின் பொருளாதார நிலைமை நாள்தோறும் மோசமான நிலைக்கு சென்று வருவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இதற்கு மத்தியில்தான் தற்பொழுது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பில் வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்து வருகிறது. அதன்படி ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.42 என்ற அளவில் உள்ளது. இந்த வீழ்ச்சிக்கு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நடவடிக்கை, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, கொரோனா கால இடர்பாடுகள், பங்கு சந்தையில் அந்நிய முதலீடுகளை வெளியேற்றியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மாநாடு அமெரிக்காவில் நடைபெறுகிறது. இதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். பின்னர் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். இந்த வேளையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நிர்மலா சீதாராமன், இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதாக நான் பார்க்கவில்லை. அமெரிக்க டாலரின் மதிப்பு தான் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. பிற நாட்டு பணத்தை ஒப்பிடும்போது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வலுவாக உள்ளது. வளர்ந்து வரும் சந்தை நாடுகளின் பணத்துடன் ஒப்பிடும்போது இந்திய ரூபாய் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளம், அந்நிய செலவாணி கையிருப்பும் சிறப்பாக உள்ளதால் பணவீக்கம் நிர்வகிக்கும் அளவிலேயே இருக்கிறது என்று விளக்கமளித்தார். இந்த நிலையில்தான் நிர்மலா சீதாராமனின் இந்த கருத்து தற்பொழுது விவாதத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த வரிசையில்தான் தற்பொழுது பாஜகவின் மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி இணைந்திருக்கிறார். இவரும் தன் பங்கிற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கலாய்த்து தள்ளியிருக்கிறார். இது தொடர்பாக சுப்பிரமணியன் சுவாமி தனது ட்விட்டர் பக்கத்தில் நிர்மலா சீதாராமனின் போட்டோவுடன் உள்ள மீம்ஸை பகிர்ந்திருக்கிறார். நாம் தோற்கவில்லை, எதிரணி ஜெயித்து விட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்த பதிவில், வாழ்த்துக்கள், JNU எப்பொழுதும் தோற்பதில்லை என கூறி அவர் படித்த பல்கலைக்கழகத்தை குறிப்பிட்டு சுப்பிரமணிய சுவாமி கிண்டல் செய்திருக்கிறார்.